அனைவருக்கும் வணக்கம். ஞான சிறகுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். முடங்கி போன தொழிலும் விரைவில் முன்னேற்றம் அடைய, கோடிக்கணக்கான லாபத்தை பெற தொழில் செய்யற இடத்துல இந்த ரெண்டு படங்களை வச்சாலே போதும். அது என்ன படம்ங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற நண்பர்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காலத்துல நிறைய பேரு சொந்த தொழிலை சரிவர செய்ய முடியாம மாச சம்பளத்துக்கோ தினசரி கூலிக்கோ வேலைக்கு போயிடுறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சொந்த தொழில முதலீடு செஞ்சாலும் அதிகப்படியான லாபத்தை பார்க்க முடியலங்கிறது தான் காரணம். சிலருக்கு ஜாதக கட்டத்துல சொந்த தொழில் செய்வதற்கான யோகம் அமையும். சில பேருக்கு யோகம் என்னதான் முயற்சி செஞ்சாலும் வரவே வராது. சரி, நீங்க ஆரம்பிச்ச சொந்த தொழில் நஷ்டத்துல போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்களும் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் செய்கின்ற தொழில அதிகப்படியான லாபத்தை பெற முடியவில்லைன்னு நினைக்கிறவங்களுக்காகவும் தான் இந்த பதிவு. நீங்க சின்ன கடை வச்சிருந்தாலும் சரி, இல்ல பெரிய தொழிற்சாலை வச்சிருந்தாலும் சரி, இல்ல அலுவலகம் வச்சிருந்தாலும் சரி, அந்த இடத்துல இப்ப நான் சொல்ல போற இந்த ரெண்டு படங்களை வைக்கணும். அது என்ன படம், அதை குறிப்பா எப்படி நாம வைக்கணுங்கிறத இப்ப நாம பார்க்கலாம். இந்த ரெண்டு படங்களை தொழில் செய்யற இடத்துல மட்டும் இல்லாம வீட்லயும் நீங்க வைக்கலாம். அப்படி வீட்டில் வைக்கும் போது வீண் விரயம் குறைந்து வருமானம் அதிகரிக்கும். முதல்ல விநாயகரோட அம்சமான யானையின் படத்தையோ இல்ல சிலையையோ தொழில் செய்யற இடத்துல வைக்கணும். யானையோட படமா இருந்தாலும் சிலையா இருந்தாலும் அது நஜ யானையோட நிறத்துல தான் இருக்கணும். அதாவது பீங்கானால் செய்யப்பட்ட ஒயிட் கலர்ல உள்ள யானையா இருக்கக்கூடாது, இல்ல கலர் கலராகவும் இருக்கக்கூடாது. அதாவது வர்ணம் பூசப்பட்ட யானையா இருக்கக்கூடாது. இந்த பரிகாரத்துக்கு இந்த மாதிரி கலர் கலரா இல்லாத யானையை தான் நீங்க எடுத்துக்கணும். சாதாரணமா அந்த பொம்மைகளை வாங்கி நீங்க ஷோகேஸ்ல வச்சுக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு யானை கலர்லயே இருக்கிற யானை சிலையோ அல்லது படமோ தான் நமக்கு தேவைப்படும். மரத்தால் செய்யப்பட்ட யானை நிறத்திலான யானை சிலைகள் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்குது. யானையின் திருவுருவ படமும் கிடைக்குது. அப்படிப்பட்ட யானையின் நிறத்தில் உள்ள யானை உருவத்தை நீங்க தொழில் செய்யற இடத்துல வச்சுக்கலாம். உங்களுடைய வீட்லயும் வச்சுக்கலாம். குறிப்பா அந்த யானையோட தும்பிக்கை மேல பார்த்தவாறு இருக்கணும். இந்த யானையின் படத்தையோ இல்ல சிலையையோ தொழில் செய்யற இடத்துல வைக்கும் போது வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கும் சக்தி இதுக்கு அதிகமாகவே இருக்கு. எதிர்மறை ஆற்றல்னால உங்களுடைய தொழிலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே சமயம் ஜாதக கட்டத்துல உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருந்தா கூட இதன் மூலம் நஷ்டம் ஏற்படாது. நீங்க சோர்ந்து போற நேரத்துல ஒரு நிமிஷம் இந்த யானையையும் யானையின் கண்களையும் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும். இது ஒரு சின்ன முயற்சி தான், இதை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்தபடியா சொல்லப்பட்டுள்ளது வெள்ளை புறா. வெள்ளை புறா பறக்கிற மாதிரி உள்ள சிலையையோ அல்லது உருவப்படத்தையோ வாங்கிட்டு வந்து உங்களுடைய தொழில் செய்யும் இடத்துல நீங்க வச்சுக்கலாம். நீங்க வீட்டுக்குள்ளயோ இல்ல தொழில் செய்யற இடத்துலயோ நுழைஞ்சதும் உங்க கண்ணில் படுற மாதிரி அந்த படத்தை வச்சுக்கோங்க. குறிப்பா இந்த வெள்ளை புறாவை பறக்கின்ற வெள்ளை புறா போல வைக்கிறது தான் நல்லது. உங்களோட விடா முயற்சியோட இந்த ரெண்டு படங்களையும் வாங்கி வச்சு வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்க செய்கின்ற தொழில் அதல பாதாளத்தில் இருந்தா கூட அந்த தொழில நீங்க கொடி கட்டி பறக்கும் அளவுக்கு நிச்சயமா நல்ல மாற்றம் கூடிய விரைவில் வரும். அதனால நம்பிக்கையோட செய்யுங்க.
நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூடவும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க, அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.